நான் அப்படி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான். இப்போ கமிங் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மான்சூன் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால ஒரு ஸ்டார்டர் ரெசிபியாக டொமோட்டோ சூப்பு தான் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்டாக இருக்கும், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். டொமோட்டோ சூப் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு ஹாஃப் கேஜ் டொமோட்டோ நல்லா பழுத்து பழமா இந்த மாதிரி ரெட் டீஸாக எடுத்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ தக்காளியும் இதே போல கொஞ்சம் பெரிய சைஸா தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜார்ல சேர்த்து பியூரி பண்ணிக்கலாம். இப்போ தக்காளிய மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். டொமேட்டோ பூரி இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி பியூரியை சாஸ் பாட்டில் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி பியூரி பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் நல்லா, அந்த ஸ்கின் எல்லாம் இல்லாமல் நைஸாக பியூரி பண்ணிக்கோங்க. ஒரு பேன் ஸ்டவ் வச்சுருக்கேன், இதில் ஒரு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை 2 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு பச்சை ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பூண்டு, நான் சின்ன சைஸ் பூண்டாக இருக்கிறதுனால அப்படியே சேர்க்குறேன். பெரிய சைஸாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பால் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கியதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, ஒரு பிஞ்ச் சோம்புத்தூள், ஜீரகத்தூள், காஷ்மீரி சில்லி 1/2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிறோம்ல டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீசனிங் செக் பண்ணிக்கோங்க, சால்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. கொத்தமல்லியை துருவிக்கலாம். இதோட ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் இதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியமான ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். நல்லா கலந்துக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. புரோட்டான்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பிரெட் நைஃப் வச்சுட்டு பிரெட் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெஜ்ஜில் இருக்கிற ப்ரௌன் பிரெட்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரெட்ல வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே ஒரு நாள் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா உடஞ்சிடும். அப்புறம் பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஓரமெல்லாம் பட்டர் அப்படியே மெல்ட் ஆகி மேலே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃபுட் ரெடி. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன், அதில் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக கார்ன்ஃப்ளோரை சேர்த்துவோம்.
இது கொஞ்சம் திக்னஸ்க்காக சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் இங்கே கொதிக்க விடக்கூடாது, அந்த ஹீட்லேயே இருந்தாவே சரியாக போயிடும். இல்லை ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பவுல் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்டெய்னர் வச்சுக்கலாம், வச்சுட்டு இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சேமையாக வந்துருக்கு, நல்ல கலர் பார்த்தீங்களா. ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க, ஜூஸ் கீழே வந்து ஃபில்டர் ஆகி இறங்கிடும். சூப்புக்கு புரோட்டான்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். அப்புறம் நல்லா டென் பண்ணி விட்டுடலாம். பார்த்து பண்ணுங்க, ரொம்ப கருகிற போகுது. கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டா இருக்கு, ரொம்ப திக்கா இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு கேட்கும். சூப்புனா கொஞ்சம் தின்னா இருந்தாதான் டேஸ்டா இருக்கும். கரெக்டா வந்திருக்கு, கலர் டெக்ஸ்டர் ஃபிளேவர்ஸ் எல்லாம் இருக்கு, டேஸ்டும் எப்படியா வந்திருக்கு. மேலே ஃப்ரெஷ் மல்லி அரியும் ஒரு பீஸ் வச்சுக்கலாம். செம கலர்ஃபுல்லாக வந்துட்டு பாருங்க. இப்போ சம்மர் முடிஞ்சுட்டு மான்சூன் காலம் ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, செம டேஸ்டாக இருக்கும். தக்காளி கூட விலை குறைவாக தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டான சூப் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.